திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக டி ஆர் பாலுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் காணொலி மூலம் இதில் பங்கேற்றனர். பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகன், பொருளாளர் பதவிக்கு டி ஆர் பாலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாக பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களுக்கு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களாக ஆர் ராசா, க பொன்முடி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதன் மூலம் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கை 3 to 5 உயர்ந்துள்ளது. பொதுக்குழுவில் 12 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மறைந்த 140 திமுக நிர்வாகிகளுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கொரோனா பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட திமுக தலைவர், நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு பணிகளில் அலட்சியம் காட்டிய தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.